ஃபிலிமி ஃபோக்கஸ் நேர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான தகவல் கேட்கறதுக்கு எல்லாருமே தயாராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நடிகை விஜய் அவர்களோட நடிப்பில் நெல்சன் அவர்களோட இயக்கத்தில் நம்மளோட சன் பிக்சரோட தயாரிப்பில் இன்னைக்கு வந்து பீஸ் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே வகையில் ரசிகர்கள் வந்து ரொம்பவே இந்த படத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நிலையில் இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்த ரசிகர்களுக்கு விஜய்க்கு சரியான ஒரு இன்ட்ரடக்ஷன் இல்லையன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக போட்ட ஒரு ஸ்பெஷலான செட் எல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு, ஸ்டண்ட் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு அங்கே இருந்த ரசிகர்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஆனால் எப்பவுமே நெல்சன் அவர்கள் அப்படின்னாலே டார்க் காமெடிக்கு பேர் போனவர். சரி, இந்த படத்தில் டார்க் காமெடி எப்படி இருக்கும் அப்படின்னா, நார்மல் காமெடியே ரசிக்கிற மாதிரி இல்லை அப்படின்றது தான் அவங்க ஃபீல் பண்ண ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த அரபிக் குத்து சாங், அது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டாவது சாங் ரிலீஸ் ஆகி ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆச்சு இல்லையா, அந்த சாங்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு தியேட்டர்களாக பார்க்கும்போது அப்படின்னும், விடிவி கணேஷ் அவர்களோட நடிப்பு வந்து ரொம்பவே பாராட்டுக்குரிய ஒரு நடிப்பாக இருந்துச்சு அப்படின்னும், அண்ட் மொத்தத்தில் பீஸ் படம் விஜய் ரசிகர்களுக்கு கொண்டாடும் விதமாகவும் ரசிக்கும் விதமாகவும் ரசிகர்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆனாலும் சற்று கொஞ்சம் ஏமாத்தியிருக்காரு நம்மளோட நெல்சன், நாங்கள் ரொம்பவே எதிர்பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரியும் ரசிகர்கள் வந்து அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் படம் பார்க்கல அப்படின்னா உடனே போய் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இன்னுமே இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபிலிமி ஃபோக்கஸ் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அப்டேட் எல்லாம் உங்களை தேடி வரும்.